அவமானங்களுக்கு அஞ்சாத ஆராசா இந்தியாவிலிருந்து ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு உறுப்பினர்கள் தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் பதவியேற்கும் நிகழ்ச்சியில ஆராசா பதவியேற்பதுங்கிறது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல சரித்திரம் எந்த டூ ஜிங்கிற வழக்க காட்டி நாடாளுமன்றத்திலிருந்து ராசாவும் திமுகவும் வெளியேற்றப்பட்டார்களோ அதே மன்றத்துல நீலகிரி உறுப்பினராக பதவியேற்றிருக்காரு ஆர் ஆசா அவரோட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் சார்பாக முப்பத்தி ஏழு திமுக கூட்டணி உறுப்பினர்களும் வெற்றி பெற்று எம்பிக்கிலா பதவி ஏற்றிருக்காங்க துறை அமைச்சரா ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரைக்கும் ஆர் ஆசா பதவி வகிச்சார் அவரது பதவிக்காலத்தில் டூ ஜி அலைவரிசை ஒதுக்கீடு தொடர்பாக மத்திய கணக்கு தணிக்கை துறை தலைவர் வினோத் ராய் ரெண்டாயிரத்தி பத்து நவம்பர் மாதம் சமர்ப்பித்த அறிக்கையில் 2G அலைவரிசை ஒதுக்கிட்டனால ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சாரு இது பெரும் பூதாகரமாக பார்க்கப்பட்டது நாடாளுமன்றமே கொந்தளிச்சுது ஆசா பதவி விலக வேண்டும்னு எதிர்க்கட்சிகள் கடுமையாக வற்புறுத்தினாங்க அப்போதைய ஆளுங்கட்சியான காங்கிரஸில் இருந்தும் திமுக மீது கடும் அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு தனது தலைவர் கலைஞரிடம் பேசினார் ஆர் ஆசா உன்னை நம்பறேன் நீ ராஜினாமா செய்துட்டு வா பார்த்துக்கலான்னு ராசாவை நெகிழ வச்சாரு கலைஞர் தகத்தாய கதிரவன் ராசா மேல பொய்க் கலங்கம் சுமத்தப்பட்டதாக அறிவிச்சாரு கலைஞர் ரெண்டாயிரத்தி பத்து நவம்பர் பத்தாவது தேதி பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து தன்னோட பதவி விலகல் கடிதத்தை கொடுத்தாரு அப்போதைய மத்திய அமைச்சராக இருந்த ஆராசா எதிர்பார்த்தது மாதிரியே ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பிப்ரவரி ரெண்டாம் தேதி கைது செய்யப்பட்டாரு ஆராசா சிஏஜி சிபிஐ அமலாக்கத்துறை காங்கிரஸ்ல ஒரு பகுதியினர் எதிர்க்கட்சியான பாஜக திராவிட சித்தாந்த எதிரிகள் திமுகனாலே எள்ளும் கொள்ளும் வெடிக்கும் ஊடகக் கூட்டம் எல்லாம் சேர்ந்து ராசாவையும் திமுகவையும் வேட்டையாடிச்சு அப்படின்னே சொல்லலாம் எங்கே பார்த்தாலும் ஆராசா ஊழல்வாதி திமுக ஊழல் கட்சிங்கிற பிம்பம் ஏற்படுத்தப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வி அடைஞ்சது ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் மத்தியில் காங்கிரஸ் வெறும் நாற்பத்தஞ்சு சொச்சம் இடங்களுக்குள்ள தான் சுருங்கிடுச்சு திமுக ஒரு இடத்துல கூட தமிழகத்தில் வெற்றி பெற முடியல ஆராசாங்கிற தனி மனிதன் மேலே சுமத்தப்பட்ட களங்கங்கள் இழி சொற்கள் ஏளன ஏகடியங்கள் அப்படியே அவர் சார்ந்த திமுக மேலையும் சுமத்தப்பட்டுச்சு இதுக்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாக டெல்லி பாட்டியாலா சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் தன் மேல இத்தனை அரச அமைப்புகளும் உச்ச நீதிமன்றமும் சுமத்திய குற்றச்சாட்டுக்கு எதிராக தனி ஆளா தனக்கான தானே வாதாடினாரு ஆராசா அவருக்கு கை கொடுத்தவர் அரிவாசான் பெரியார்னு சொல்லலாம் பொதுவாழ்வுக்கு வந்துட்டா அவமானங்களுக்கு அஞ்சாதேன்னு பெரியாரின் அனுபவச் சொற்களும் தான் தவறழைக்கவில்லை அப்படிங்கிற சட்ட ரீதியான நம்பிக்கையும் தெளிவும் தான் ராசாவுக்கு இருந்துச்சு அதனால தான் பாட்டியாலா நீதிமன்றத்தில் ஒட்டுமொத்த அரசு அமைப்புகளும் தன் மேலே வச்ச குற்றச்சாட்டுகளை வரி வரியா பொய்யாகி நீதிபதியை அதிர வச்சாரு ஆராசா தான் பிரணாப் முகர்ஜி அப்போதைய மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் வாகன்பதி ஆகியோர் கலந்து கொண்ட கூட்டத்தின் அடிப்படையில் தான் முடிவெடுத்து பிரதமருக்கு பரிந்துரைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ராசாவின் கூற்றுக்கு வாகனவதி அப்படி ஒரு கூட்டமே நடக்கலைன்னு சிபிஐயிடம் வாக்கு மூலம் அழிச்சிருந்தார் அப்போது ஆர் ராசா சிறையில் இருக்காரு வாகனவதி அப்படி ஒரு கூட்டமே நடக்கலைன்னு இடம் தெரிவித்தார் சிபிஐயோ மூணாவதா பிரணாப் முகர்ஜியிடம் இது பற்றி கேட்காமலேயே ஆர் ஆசா பிரணாப் முகர்ஜி வாகனவதி ஆகியோருக்கிடையே அப்படி ஒரு கூட்டமே நடக்கல ஆர் ஆசா பிரதமரை ஏமாற்றியிருக்காரு அப்படின்னு குற்றப்பத்திரிகையில் குறிப்பிட்டுச்சு நீதிமன்ற விசாரணையின் போது ஆர் ஆசா தரப்பில் அப்படி ஒரு கூட்டம் நடந்ததும் அந்த கூட்டத்தில் வாகன்பதி அரசுக்கு நோட்டு எழுதியதும் பிரணாப் முகர்ஜி கலந்துகிட்டதும் ஆவண ரீதியாக நிரூபிக்கப்பட்டுடுச்சு அந்த ஆவணங்களை பார்த்ததும் நீதிபதி சைனி ஆர் ஆசாவிடம் இருக்கும் உண்மையை புரிஞ்சுக்கிட்டாரு அது வரைக்கும் எனக்கு எதிராக திரும்பி இருந்த நீதிமன்ற தராசு முள் என் பக்கமாக திரும்பியது அன்னையிலிருந்து தான் அப்படின்னு ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்காரு ஆர் ஆசா தனக்கும் திமுகவுக்கும் தமிழகத்துக்கும் திராவிடத்துக்கும் எதிராக டெல்லியில் வன்மமும் விஷமமும் பிசைந்து கட்டமைக்கப்பட்ட சதி வலைய நீதிமன்றத்தில் அறுத்தெறிஞ்சாரு ஆர் ஆசா இதன் விளைவா டூ ஜி வழக்குங்கிறது அனுமானனும் அதில் ஆர் ஆசாவுக்கு எந்த குற்றமும் இல்லைன்னு நீதிபதி சைனி தீர்ப்பளித்து ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் இருபத்தி தேதி ஆர் ஆசாவின் மீதும் திமுகவின் மீதும் சுமத்தப்பட்ட களங்கம் நீங்குச்சு டூ ஜி அவிழும் உண்மைகள் அப்படிங்கிற தலைப்பில் 2G, Saga Unfolds, அண்ட் தலைப்பில, அப்படிங்கிற தலைப்பில் ராசா எழுதிய புத்தகம் இந்திய ஏன் உலக வரலாட்டிலியே, ஒரு முக்கியமான புத்தகம்னு சொல்லலாம் தனக்கு எதிராக பின்னப்பட்ட சதிவலைகள் சட்டம் உண்மை ஆகியவற்றின் மூலம் அறுத்த சரித்திரத்திலேயே இதில் பதிவு செய்திருக்காரு ஆர் ஆசா இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பெரிய மனிதர்கள் இன்னைக்கும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் ஆர் ஆசாவின் கருத்துக்கு இதுவரை எவரும் மறுப்பும் தெரிவிக்கலை இந்த கம்பீரத்தோட நீலகிரி மலைத் தொகுதியில் களமிறங்கிய ஆர் ஆசா நீதிமன்ற தீர்ப்போடு மக்கள் மன்றத்தின் தீர்ப்பையும் பெற்று வெற்றி பெற்று இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினரால் நுழைஞ்சிருக்காரு ஆ ராசாவை வாழ்நாள் முழுவதும் சிறையில் தள்ளணும் அப்படின்னு நினச்சவங்க மெனக்கெட்டவங்க சதி செய்தவங்க எல்லாம் இன்னைக்கு ராசாவை பார்த்து புன்னகைக்கலாம் வாழ்த்தலாம் அதுக்கு பதிலாக ராசா உதிர்க்கும் பதில் புன்னகை இருக்குதே அது தமிழனின் திராவிடனின் நேர்மையான தனி மனிதனின் வலிமையான பதிலாக அமையும் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க ஆக டூ ஜி வழக்கில் இந்திய அளவில் மட்டுமில்லாமல் அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஆர் ஆசா எந்த விதமான குற்றமும் இழைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வெற்றி பெற்று அதோட மக்கள் மன்றத்திலேயும் வெற்றி பெற்று இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நீலகிரி தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினராக அடியெடுத்து வைத்துள்ளது திமுகவில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று பின்னணியாக பார்க்கப்படுது